நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இப்ப மும்பைல ஸ்டே பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிச்சப்போ விக்னேஷ் சிவன் டிவிக்கு டாடா கட்டினது கூட மும்பைல தான். நயன்தாரா ஷாருக் கான் படத்துக்காக அங்க ஸ்டே பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே விக்னேஷ் சிவன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நயன்தாரா ஸ்ட்ரீட்ல பேக பேரம் பேசி வாங்குற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஜோடி. கோல்டன் டெம்பிள் அத்திவரதர்னு ஒரு கோயில் விடாம ஜோடியா போறவங்க நேத்து மும்பைல இருந்து ஷீரடிக்கு போயிருக்காங்க. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் கோயில் எடுத்துக்கிட்ட போட்டோ சோசியல் மீடியால ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ப்ரொடியூஸ் பண்ண காத்துவாக்குல ரெண்டு காதல் படம் தீபாவளிக்கு டைரக்டா ஓடிடில ரிலீஸ் ஆக போது நியூஸ் வந்துட்டு இருந்தாலும் இன்னும் விக்னேஷ் சிவன் சைட்ல இருந்து இது பத்தி கன்ஃபார்ம் பண்ணல. சீக்கிரமே காத்துவாக்குல ரெண்டு காதல் படம் இப்ப ரிலீஸ் ஆகும்னு விக்னேஷ் சிவன் சொல்வாருன்னு நம்பலாம். அஜித் பைக் எடுத்துக்கிட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இந்திய கொடியை பிடிச்சிட்டு நிக்கிற பிக் சோசியல் மீடியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அஜித் ஆந்திரால பிறந்தாரு, அவங்க அப்பா தமிழ்நாடு, அவங்க அம்மா பெங்காலி. அஜித் ஒரு மலையாளிய கல்யாணம் பண்ணிருக்காரு. அவர் வளர்ந்தது இருக்கிறது எல்லாமே சென்னைன்னு சொல்லி இவர் தாண்டா உண்மையான இந்தியன் தல ஃபேன்ஸ் எல்லாம் தலைப்பற்றோட தேசப்பற்றையும் சேர்த்து சோசியல் மீடியா ஃபுல்லா மீம்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ் டீனுடன்.